சென்னையில் செல்போன் பறித்து தப்பியோடிய கொள்ளையனை விடாமல் விரட்டி பிடித்த காவலருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. சென்னையை அடுத்த மாதவரத்தில் செல்போனை பறிகொடுத்த ரவி என்பவரின் அலறல் சத்தம் கேட்ட காவலர் ஒருவர் மின்னல் வேகத்தில் கடந்து சென்ற இருசக்கர வாகனத்தை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு விடாமல் விரட்டி சென்றார். ரெட்டேரி அருகே சாஸ்திரி நகர் பகுதியில் கொள்ளையர்களின் இருசக்கர வாகனத்தை அவர் பிடிக்க ஒருவர் தப்பி ஓடினார். வாகனத்தை ஓட்டிய கொள்ளையன் பிடிபட்டார். செல்போன் பறிப்பு தொடர்பாக 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் ஒரு இருசக்கர வாகனம் 11 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். கொள்ளையர்களை உடனடியாக விரட்டிப்பிடித்த காவலர் ஆண்டலின் ரமேஷ் மாதவரம் காவல் உதவி ஆய்வாளர் ஆவார். 26ஆம் தேதி ராத்திரி மற்றும் 27ஆம் தேதி காலையில் இந்த 11 மொபைலும் சிட்டியில் ஃபுல்லாக அவங்க ஸ்னாச்சிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை வந்து ஒரு ரூம் போட்டு ஸ்னாச்சிங் பண்ணுறதுக்காகவே ஒரு லாஜில் ரூம் போட்டு இவங்க வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க லைவாக பிடிச்சதுனால இவங்களை வந்து இமீடியட்டாக செக்யூர் பண்ண முடிஞ்சுது. அரௌண்ட் ஒரு 1 ஹவருக்குள்ளே எல்லா கிஸ்டும் நாங்கள் செக்யூர் பண்ணிட்டோம். காவலர் ஆண்டலின் ரமேஷ் கொள்ளையர்களை விரட்டிப்பிடித்த சிசிடிவி காட்சியை பார்த்த சென்னை காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் விருதும் வெகுமதியும் வழங்கி கௌரவித்துள்ளார். உண்மையிலே இதை வாங்கும்போது வந்து இன்னும் நிறைய செய்யணும், நிறைய சாதனை செய்யணும் அப்படின்ற இது, சேவைகள் செய்யணும். இது சாதா செல்போன் ஸ்னாச்சிங்ன்ற மாதிரி இல்லை, அவங்களோட பர்சனல் இது. அந்த செல்போன் ஸ்னாச்சிங் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரவீன்றவருக்கு வந்து அதில் தான் அவரோட மகளோட திருமணத்துக்கு உண்டான எல்லா டீட்டெயில்ஸும் அந்த ஃபோனில் தான் வச்சிருக்காரு. சந்தோஷப்பட்டார் அந்த ஃபோனை நம்ம இமீடியட்டாக மீட்டு கொடுத்ததுனால. செல்போனை மீட்டு கொடுத்த போது அதன் உரிமையாளர் அடைந்த மகிழ்ச்சியை எண்ணி நெகிழ்ச்சி அடைந்த காவலர் ஆண்டலின் ரமேஷ் காவல்துறை மூலம் மக்களுக்கு மேலும் பல சேவையாற்ற இந்த பாராட்டுகள் உத்வேகம் அளிப்பதாக கூறினார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் எழில்.